அண்மை செய்தி, அம்பாசமுத்திரத்தில் பல்லை பிடுங்கிய விவகாரம் தொடர்பாக மேலும் ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் விசாரணை கைதியை பல்லை பிடுங்கிய விவகாரம் தொடர்பாக மேலும் ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கைதிகள் சித்திரவதை தொடர்பாக சிபிசிஐடி காவல்துறையினர் மேலும் ஒரு வழக்கினை பதிவு செய்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கிய விவகாரத்தில் மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கிய விவகாரத்தில் மேலும் ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் டேவிட் வழங்க கேட்கலாம். டேவிட், விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம் அரசி. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் ஏஎஸ்பியாக பணியாற்றியவர் பல்வீர் சிங், இவர் விசாரணைக்கு ஆஜரான இளைஞர்களை பற்களை பிடுங்கிய விவகாரத்தில் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதில் விசாரணை அதிகாரியாக விசாரணை நடந்து கொண்டிருந்தது. கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட சுபாஷ் என்பவர் அளித்த புகாரின் பேரில் சிபிசிடி போலீசார் வழக்கு பதிவு செய்து வழக்கை சிபிசிடி இன்ஸ்பெக்டர் உலகராணி விசாரித்து வருகிறார். இந்த நிலையில் அம்பாசமுத்திர காவல் நிலையத்தில் விசாரணைக்கு வந்த 17 வயது சிறாரின் பற்கள் பிடுங்கியது சம்பந்தமாக சிபிசிடி போலீசார் மேலும் ஒரு வழக்கை பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். இதில் விசாரணை அதிகாரியாக சிபிசிடி திட்டமிட்ட குற்றங்கள் பிரிவின் கூடுதல் போலீஸ் சூப்பரண்ட் சங்கர் விசாரணை அதிகாரியாக விசாரணை நடத்தி வருகிறார். இது சம்பந்தமான வழக்கில் விசாரணை அதிகாரி சங்கர் முன்னிலையில் அம்பை பகுதியைச் சேர்ந்த கணேசன், அருண்குமார், சந்தோஷ், குணசேகரன், ராசு, மகேந்திரன், சாம் ஆகிய 7 பேரும் வருகிற 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நெல்லை சிபிசிடி அலுவலகத்தில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. அரசி டேவிட், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.